Question number 8. Evaluate subdivision 1. Cos 20 plus cos 100 plus cos 140 கொடுத்துக்கிறாங்க. கொடுத்த question evaluate. இதோட answer நம்ம find out பண்ணலாம். So given question வந்து பார்த்தீங்கன்னா subdivision 1 ல cos 20 plus cos 100 plus cos 140 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos c plus cos d ஃபார்முலாவும் அடுத்தது சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலாம் யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்த டேர்மில் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்மெட்டில் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்மெட்டில் அப்ளை பண்ண போகிறோம். காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவைட் பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவைட் பை 2 இருக்குது. இதில் சி அண்ட் டி இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு டூ டேர்ம் சி அண்ட் டின்னு வரும்போது சி வந்து 20 டி வந்து 100. ஸோ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணலாம். தேர்ட் டேர்ம் அப்படியே வச்சுங்க. இப்போ ஃபார்முலா வைஸை நம்ம அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 சின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுங்க 20 சில என்ட்ரி பண்ணுங்க 20 ப்ளஸ் டின்றது பார்த்தீங்கன்னா இதில் 100. ஸோ 20 ப்ளஸ் 100 ஃபார்முலா வைஸாக டிவைட் பை 2 என்ட்ரி பண்ணுங்கள் இன்ட்டு அதே மாதிரி காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் சின்றது என்னது 20 ஃபார்முலா வைஸாக மைனஸ் அடுத்தது டின்றது நமக்கு 100 டிவைட் பை 2 என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணது ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு ரிமைனிங் இல்லைக்கு பாருங்கள் ப்ளஸ் காஸ் 140 இருக்குது சேர்ந்ததில் ப்ளஸ் காஸ் 140ன்றது அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதிலிருந்து 2 காஸ் 100 ப்ளஸ் 20 எவ்வளோ ஆச்சு பாருங்கள் 120ன்னு வந்துடும். ஸோ 120 டிவைட் பை 2 டூவால் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 60 அதாவது 2 காஸ் 16 கிடைக்குது இன்ட்டு காஸ் ஆஃப் 20 மைனஸ் 100 என்ன வரும் மைனஸ் 80 வரும். மைனஸ் 80 டிவைட் பை 2 என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் 14 கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் காஸ் 140ன்றது எந்த சேஞ்ச் இல்லை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படியே வச்சுங்க இதோட வேல்யூ நமக்கு தெரியும் காஸ் 60 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 வரும். ஸோ இந்த 1/2 என்ட்ரி பண்ணுங்கள் இது ப்ராடக்டில் இருக்குது. அடுத்தது காஸ் ஆஃப் மைனஸ் 40 ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் ஃப்ரண்ட் எக்ஸிஸில் பார்த்துருப்போம் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டான்னு கிடைக்கும். காசுக்குள்ள ஆங்கிள் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவாகிடும். இதே வந்து சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவாக இருந்ததுன்னா அந்த மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ மைனஸ் சைன் டீட்டான்றது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டாவும் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான்றது மைனஸ் சைன் டீட்டான்றது கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டான்றது என்ன கிடைக்கும் காஸ் டீட்டா. அந்த இடத்துல மைனஸ் டீட்டான்றது நமக்கு மைனஸ் 40 அப்போ இங்கே மைனஸ் டீட்டாக்கும் போது ப்ளஸ் டீட்டான்னு வருது. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது காஸ் 40ன்றது நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் இது நப்பெல்லாம் இந்த இடத்துல காஸ் 140ன்றது இதில் எந்த சேஞ்ச் இல்லை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூ கேன்சல் பண்ணிடலாம். 1 × cos 40 காஸ் 40ன்றது எப்படி என்ட்ரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் இந்த வேல்யூ நம்மளை எவாலுவேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ காஸ் ஆஃப் 140 டிகிரி இதை எப்படி என்ட்ரி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை காஸ் ஆஃப் இதை 180 மைனஸ் 40 என்ட்ரி பண்ணலாமா. 180 40 மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு அகெயின் நமக்கு காஸ் ஆஃப் 140 டிகிரியே வந்துடும். இப்படி செய்யும்போது குவாட்ரன் டேபிள் வந்து அப்ளை பண்ணுறப்போ இதோட வேல்யூ நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஆஃப் காஸ் 40 டிகிரி அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இது காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா குவாட்ரன் டேபிள் வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோலையும் சரி நம்ம முன்னாடி எக்ஸசைஸ்லையும் பார்த்துருப்போம் காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டான்றது பார்த்தீங்கன்னா எந்த குவாட்ரனில் இருக்குது செகண்ட் குவாட்ரனில் இருக்குது. செகண்ட் குவாட்ரன் எது பாசிட்டிவ் சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ் மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே நெகட்டிவ். அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஃபங்க்ஷன்லாம் நெகட்டிவ் வரும்போது இதில் காசும் இருக்கும். அப்போ காஸ் கண்டிப்பாக செகண்ட் குவாட்ரனில் என்னாக்கும் நெகட்டிவாக தான் இருக்கும். 180 மைனஸ் எயிட்டாக செகண்ட் குவாட்ரன் இருக்குது அதில் சைன் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ் மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே நெகட்டிவ். அப்போ வர்ற ஆன்சர் கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ் தான். அப்போ மைனஸ்னு என்ட்ரி பண்ணுங்க. இதில் பாருங்கள் இந்த 180ன்றது ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருக்கும்போது ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. அப்போ காசுன்றது நமக்கு காசாகவே இருக்கும் காஸ் டீட்டான்றது கிடைக்கும். இதில் காஸ் இதில் டீட்டான்றது பார்த்தீங்கன்னா 40 டிகிரி அப்போ தான் காஸ் 40 டிகிரி என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் 40 இது மைனஸ் காஸ் 40 அப்போட வேல்யூ முன்னாடி 0 கிடைக்குது. அப்போ சப்டிவிஷன் 1 இதோட ஆன்சர் சப்டிவிஷன் 1 ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் சப்டிவிஷன் 2 ஆன்சர் நம்ம எவாலுவேட் பண்ணலாம்.
இதில் சப்டிஷன் டூ பார்த்தீங்கன்னா சைன் 50 மைனஸ் சைன் 70 ப்ளஸ் சைன் 10 கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா சைன் சி மைனஸ் சைன் டி. ஃபஸ்ட்டு டூ டேர்முக்கு நம்ம ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணலாம். கம்பேர் பண்ணி பாருங்கள், சின்றது நமக்கு 50 இருக்குது, டின்றது 70 இருக்குது. இப்போ ஃபார்முலா வைஸ் அதில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா டூ காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி டிடர் பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி டிடர் பை டூன்னு இந்த ஃபார்முலா வைஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்டிஷன் டூவோட கொஷின் எழுதியாச்சு. இதில் சின்றது 50, டின்றது 70. ஃபார்முலா வைஸை நம்ம அப்ளை பண்ணிட்டே வரலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி. ஸோ சின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்குது 50 இருக்குது. அடுத்தது டின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வருதுன்றதுல 70 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும் தெரியல, ப்ளஸ் 70 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 50 ப்ளஸ் 70 டிவைட் பை 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2, சைன் ஆஃப் சி மைனஸ் டி. இதில் சின்றது என்ன பண்ண 50, ஃபார்முலா வைஸாக மைனஸ் டின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 70. இப்போ 50 மைனஸ் 70 டிவைட் பை 2ன்றது என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு இதில் 2 காஸ் ஆஃப் 50 ப்ளஸ் 70 எவ்வளோ பாருங்கள் நமக்கு 120 வருமா. ஸோ 120 டிவைட் பை 2 என்ன கிடைக்கும் நமக்கு 60. அப்போ காஸ் 60ன்றது கிடைக்குது. அடுத்தது சைன் ஆஃப் 50 மைனஸ் 70 மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 20ன்னு வரும். மைனஸ் 20 டிவைட் பை 2 அப்போ என்ன கிடைக்குன்னா மைனஸ் 10ன்றது கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிமைனிங் டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டூ டேர்முக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். அடிஷனலாக பார்த்தா ப்ளஸ் என்ன இருக்குது, சைன் 10 இருக்குது. ஸோ இதில் ப்ளஸ் சைன் 10ன்றே என்ட்ரி பண்ணுங்கள். அதேமாதிரி இதுலையும் ப்ளஸ் சைன் 10 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 2 காஸ் 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 தெரியும். இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணுறோம். சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவோட ப்ராப்பர்ட்டி வைஸ் அப்ளை பண்ணுற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் டீட்டா வருது. சைனுக்குள்ளே ஆங்கிள் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் வெளியே வருது, அப்போ மைனஸ் சைன் டீட்டான்னு வருது. அப்போ இது பாருங்கள் சைன் ஆஃப் மைனஸ் 10ன்னு கிடைக்குது. அப்போ என்ன கிடைக்கும், இது மைனஸ் சைன் ஆஃப் 10ன்னு போட்டுக்கலாமா. இது எல்லாம் ப்ராடக்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இது ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட், அதனால் இன்ட்டு ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா சைன் 10ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 இன்ட்டு மைனஸ் சைன் 10 என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் 10 தான் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதுனாக்கும் சைன் 10 தான் கிடைக்கும். ரெண்டுதும் பாருங்கள் ஆப்போசிட் சைன் இருக்குது. ஸோ இது மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்படியோட ஆன்சர் நமக்கு 0. இப்போ சப்டிஷன் 1லேயும் ஆன்சர் 0 கிடச்சிது, சப்டிஷன் 2லேயும் இதோட ஆன்சர் நமக்கு 2 தான் கிடச்சிக்குது.